உன் நாமம் சொன்னால் போதும் பேணல் ஓடுதையா
போதும் பேய்களோடு தயா உம் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா உம் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே ரட்சிப்பு தேவன் நீங்கதானே இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே ரட்சிப்பு தேவன் நீங்கதானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எனது அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே எனது அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார் எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார் சமீபமே முடிவல்லவோ இயேசரை சந்திக்கவே சமீபமே முடிவல்லவோ இயேசரை சந்திக்கவே தூய ரத்தம் எனக்காய் சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூய ரத்தம் எனக்காய் சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் செவாவி தந்திடுமே மன்றாடி நான் செவித்திடவே செவாவி தந்திடுமே மன்றாடி நான் செவித்திடவே சுத்தரோடு சுத்தராகவே மிகவிது சென்றிடவே சுத்தரோடு சுத்தராகவே மிகவிது சென்றிடவே தூயரத்தம் எனக்காய் சென்றினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூயரத்தம் எனக்காய் சென்றினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் சோதனை வந்துட்டாலும் வலுவாமை காத்திடுவார் சோதனை வந்துட்டாலும் வலுவாமல் காத்திடுவார் மகிமனை சந்நிதியில் மாசற்றோனை நின்றிடுவே மகிமனை சந்நிதியில் மாசற்றோனை நின்றிடுவே தூய ரத்தம் எனக்காக சிந்தினால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூய ரத்தம் எனக்காக சிந்தினால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் யாரும்
இருந்தவின் கூட்டம் உலகமே அதிசயிக்கும் யார் இருந்தவின் கூட்டம் உலகமே அதிசயிக்கும் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களோ இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களோ தூய ரத்தம் எனக்காய் சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முறையும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே தாயின் கருவில் ஒரு வாதம் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயின் மேலான அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவதீரே தாயின் மேலான அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தெரியும் வரை என் சுவாசம் முறையும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே நாம் இன்றைக்கு வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:11 வாசிப்போம் மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார் அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் பிரைஸ் தி லார்ட் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதனுடைய 11 ஒரு பட்டணத்தினுடைய பெயரை குறித்து பார்க்கிறோம் நாயின் என்கிற அந்த ஊர் அந்த அலலிய பட்டணத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வருகிறார் இந்த நாயின் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் 2 புஸ்தகம் 4 எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி கடந்து வந்த ஒரு இடம் சூனேமாயிருந்தது அன்றைக்கு சூனேம் என்று அழைக்கப்பட்ட அதே ஊர் புதிய ஏற்பாட்டில் நாம் கடந்து வரும்போது அந்த சூனேம் என்கிற அந்த ஊர் நாளடைவில் அது நாயின் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தது இந்த நாயின் எந்த இடத்துல இருந்தது என்று பார்த்தால் அதிலே கலிலேயா கடலிருந்து தென்பகுதியில் ஒரு 20 தூரத்தில் அமைந்திருந்தது இந்த நாயின் அதுபோல் அலலியா நாசரேத் என்கிற ஊரிலிருந்து ஒரு 10 தூரத்தில் அமீன் இந்த நாயின் அமீன் இருந்தது இந்த நாயினுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான மலை அலலியா அந்த மலை தாபூர் மலை என்று அந்த மலை அங்கே இருந்தது தாபூர் மலைக்கும் இந்த நாயின் அலலி ஊருக்கும் 2 தூரம் மாத்திரம் இருந்தது அந்த தாபூர் மலையில் வைத்து தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லிய சீசர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார் என்று நாம் காண்கிறோம் இப்படி ஒரு மகிமையான ஒரு இடமாய் இந்த நாயின் அலலியா இருந்தாலும் அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் அலலியா இந்த நாசரேத்து ஊர்லேயும் நாயின் என்கிற அந்த ஊர்லேயும் ரோமருடைய அந்த இராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய இடமாக அது இருந்தது 100,000 அந்த இராணுவ வீரர்கள் ரோம இராணுவ வீரர்கள் வரத்தும் போக்கும் அவருடைய கூடாரம் அவர்கள் தங்கியிருக்கிற வீடுகள் இந்த பகுதிகளிலே காணப்பட்டதுனால அல்லிய நாசரேத்தில் இருந்தவர்களுடைய அவருடைய வாழ்க்கையும் இந்த நாயின் என்கிற ஊரில் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையும்
எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை நாம் காண முடியாது. உலகத்திலே பிரஜாதியார்களைப் போல அலலியா தூரமாய் கர்த்தரை விட்டு தூரமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த நாயின் ஊர்க்காரர்கள். இப்படி ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இருந்து கடந்த அந்த பகுதியில் குறிப்பிட்ட அந்த நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாயினுக்கு கடந்து வந்தார். நாம் இந்த வசனத்தில் 7:11 வாசித்தால் மறுநாளிலே என்று பார்க்கிறோம். மறுநாளிலே என்று நாம் வாசித்தால் அதற்கு முன்பதாக என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை அறிய வேண்டும் என்றால் இந்த 7 லூக்காவில் 1-10 நாம் வாசிக்கும்போது அந்த 100 அதிபதியினுடைய அலலியா அவனுடைய வேலைக்காரன் அமேன் அலலியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அவன் சொஸ்தமாவான் என்று இயேசுவனிடத்தில் அந்த வார்த்தையை வாங்கி அந்த வேலைக்காரனுடைய சுகத்தை கண்டதுதான் அந்த முதல் நாளில் நடந்த சம்பவம். அந்த சம்பவத்திற்கு மறுநாளில் இந்த இயேசு கிறிஸ்து அலலியா 11 அவர் இந்த நாயின் என்கிற ஊருக்கு அவர் கடந்து வந்தார். என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி, எப்படி அந்த நாயின் ஊருக்கு தேவன் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி கிறிஸ்துவின் அனாதி திட்டத்தின்படி அந்த ஊருக்கு அன்றைக்கு கடந்து வந்தாரோ அதுபோல உங்களை சந்திக்கும்படியாய், உங்களுடைய குடும்பத்தை சந்திக்கும்படியாய் இயேசு உங்களை நோக்கி அவருடைய அனாதி திட்டத்தின்படி இன்றைக்கு இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா ரபா. இங்கே இந்த நாயின் என்கிற அந்த ஊரினுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால் சிங்காரம் இல்லை என்றால் பியூட்டி அழகு என்ற அர்த்தமாகும். சிங்காரம் என்கிற ஒரு அர்த்தத்தோடு கூட அந்த நாயின் அழைக்கப்பட்டது. ஹாலலி ராபா. எசையான் புஸ்தகம் 61:3 வாசித்தால் உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக நான் உனக்கு சிங்காரத்தை உண்டாக்குவேன் என்கிறார். உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்கிற வார்த்தையை தேவன் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலையில் என்று பார்த்தால் இஸ்ரவேலர்கள் அல்லையா சத்துருக்களுடைய கையில் எல்லாவற்றையும் இழந்து வீடுகளை சொத்துக்களை அவருடைய நிலங்களை எல்லாவற்றையும் இழந்து தவித்த போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை 61:3 உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் உனக்கு உண்டாக்குவேன் தருவேன் என்று கர்த்தர் அல்லையா பேசினார். நீங்கள் அல்லையா அமையோபின் புஸ்தகம் 2 அதனுடைய 8 வாசித்தால் யோபின் புஸ்தகம் 2:8 யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிள்ளைகள் சொத்துக்கள் வீடுகள் எல்லாம் அவன் இழந்து அலலியா ஐ மீன் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த போது அந்த 2:8 அவன் ஓடு எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு சாம்பலிலே அவன் உட்கார்ந்தான் என்று 2:8 பார்க்கிறான். என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி, அப்படி சாம்பலுக்கு சாம்பலாய் கிடந்த இந்த அலியோபனுடைய வாழ்க்கையில் கர்த்தராலே ஒரு அருமையான சிங்காரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொண்டு வந்தார். அதைத்தான் நாம் யோபின் புஸ்தகம் 42 அதனுடைய 10 வாசித்தால் அவனுக்கு அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் அவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை ஒரு அலலியா மகிமையை ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தார். அலலியா இன்றைக்கு யோபை போல அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் இழந்து போய் கடந்தாலும் என்ன நஷ்டப்பட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்தில் சாம்பலுக்கு சாம்பலான நிலைமையிலே காணப்பட்டாலும் அதிலே எல்லாம் தகர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் வெந்து சாம்பலாய் கிடக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு அதிலே உங்களோடு பேசுகிறார். அதிலே உங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அலலியா ரபா. அல்லேலூயா ரபா. நீங்கள் வேதத்தில் அந்த அல் எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 4:1 பார்த்தால் அலரியா யூதர்கள் எல்லாரும் அந்த பேர்சிய தேசத்தில் ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் யூதர்கள் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள். அப்பொழுது ஒரே ஒரு மனுஷன் இந்த அலலியா முருதைக்காய் அவனுடைய தலையில் சாம்பலை அள்ளி தூவிக்கொண்டு அவன் அலலிய தெருவிலே அலலிய ஓடுகிறான். அவன் அரண்மனையினுடைய வாசலை நோக்கி ஓடுகிறான். அழும்படியாய் கதரும்படியாய் அலலியா ஒரு விடுதலைக்காக அங்கே அலலி அரண்மனையின் வாசலை நோக்கி ஓடினான். அல்லேலூயா ரபா. அன்றைக்கு சாம்பலுக்கு சாம்பல் தன்னுடைய தலையின் மேலே புழுதிய சாம்பலை அள்ளி போட்டு அழுது கொண்டு ஓடின அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வாழ்க்கையை நாம் பார்த்தால் அதே எஸ்தரின் புஸ்தகம்
அல்லேலூயா. பத்தாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 10:3 வாசித்தால், அந்த நாட்களில் இருந்த அகாசுவேரு ராஜாவுக்கு ரெண்டாவது, அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த தேசங்களுக்கு அவன் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் அலறி ஆகக்கூடிய அதிகாரத்தில் அலறியா இருக்கக்கூடிய ஒரு நபராய் மாறிப்போனான். அலறியா அவனுடைய அலறிய சிங்காரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவனுடைய சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் மொர்தெக்காய்க்கு அவ்வளவு அருமையான, அல்லேலூயா, செழிப்பான, உயர்வான, அல்லேலூயா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான வாழ்க்கை அந்த அல்லேலூயா மொர்தெக்காய்க்கு அன்றைக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கும் அவர் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்படியாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. வி பிரைஸ் யூ. தேவ பிள்ளையே, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 3 அதனுடைய 8 வசனத்தில் வாசித்தால், அப்போஸ்தலர் 3 அதனுடைய 2 வசனத்தில் முதல்ல வாசித்தால், ஒரு அல்லேலூயா முடந்தனை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா, அவன் எழுந்து நடக்க முடியாத அந்த முடந்தனை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா, அவனை எங்கே கொண்டு வந்து வைத்தார்கள்? ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுடைய அல்லேலூயா ஆலயத்தினுடைய வாசல் பக்கத்திலே அவனை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த வாசலுக்கு ஒரு பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலுக்கு பேர் அலங்கார வாசல் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அலங்கார வாசலுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட இந்த முடந்தனுடைய வாழ்க்கை அலங்கோலமாய் காணப்பட்டது. ஒரு சாம்பலுக்கு சாம்பலாய், ஒன்றுமில்லாத வெறுமையான வெட்கப்பட்ட ஒரு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது, அது வரைக்கும் அவனுடைய சாம்பலுக்கு சாம்பலாய் கடந்த அவருடைய வாழ்க்கை அவன் எழுந்து குதித்து நடக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு மகிமையான வாழ்க்கையை கொடுத்தார். மற்ற எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து போய் கர்த்தரை ஆராதிப்பது போல, அவனும் துள்ளி குதித்து நடந்து ஆலயத்திற்குள்ளே மகிழ்ந்து கழிகுற ஒரு பெரிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார் அந்த கர்த்தர். இன்றைக்கு அந்த முடந்தனை சந்தித்த கர்த்தர், அல்லேலூயா, இந்த அமீன், அல்லேலூயா, அமீன், மொர்தெக்காயை உயர்த்தின கர்த்தர், அமீன், யோபு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா ரபா, அல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சகோதரன், அப்ரஹாம் மர்க்கிஸ் என்கிற ஒரு சகோதரன், அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தன்னுடைய வாகனத்திலே அவன் போய்கொண்டிருந்த போது ஒரு பெரிய ஆபத்து அங்கே அவன் சந்திக்க நேரிட்டது. அந்த ஆபத்தில் அவனுடைய கால்கள், அவனுடைய வலது வாழ்க்கை அலங்கோலமாய் கடந்தது. கொண்டு போய் வைத்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். கடைசியாய் ஒரு நாள் இயேசு அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே கடந்து வந்தான். அல்லேலூயா. ஒடிந்து அல்லேலூயா துண்டாய் போன கால்கள் அது செப்பனாகி அவன் எழுந்து நடக்க, இன்றைக்கு அவன் கர்த்தருக்கென்று ஒரு முழு நேர ஊழியக்காரனாய், இயேசுவை குறித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அல்லேலூயா சாட்சி சொல்லும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி காண்பிக்க முடியாய், அவன் தேவன் அவனை மகிமையாய் மாற்றியிருக்கிறார். உங்களுடைய உங்களை சந்திக்கும்படியாய் உங்களை நோக்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ரபா. நாம் இந்த 7 அதனுடைய 11 வசனத்தில் லூக்காவில் இந்த நாயின் என்கிற அந்த ஊருக்கு அவர் கடந்து வந்தார். எந்த நேரத்தில் அவர் கடந்து வந்தார் என்றால், அல்லேலூயா, அன்றைக்கு இயேசு அந்த அல்லேலூயா ஊரினுடைய வாசல் பக்கத்திலே வந்தபோது, ஒரு வாலிபன், மரித்து போன ஒரு வாலிபனை ஒரு கூட்டமான ஜனங்கள் அவனை சுமந்து கொண்டு அந்த பாடைக்கு பின்னாலே, அவனுக்கு பின்னாலே கடந்து போவாள், அல்லேலூயா, நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இயேசு அல்லேலூயா நாயின் என்கிற அந்த ஊருக்கு அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா ரபா. இயேசு அல்லேலூயா அழைக்காமலே கடந்து வந்தார் அன்றைக்கு. நீங்கள் வேதத்தில் பார்த்தால், மார்க்கு 5 அதிகாரம் 22 வசனத்தில் ஒரு
நாள் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து படகை விட்டு அவர் இறங்கின போது அங்கே ஒரு மனுஷனுடைய பேரு யவீரு. அவன் ஜெபாலயத்துக்கு தலைவனாக இருந்தான். அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவே என்னுடைய வீட்டுக்கு நீர் கடந்து வர வேண்டும், அல்லேலூயா மகள் வியாதிப்பட்டு கிடக்கிறாள், நீர் வந்து அவளை தொட்டு அல்லேலூயா அவளுக்கு அல்லேலூயா தொட்டு நீர் சுகமாக்கும், அல்லேலூயா உம்மால் கூடும், நான் விசுவாசிக்கிற நீர் கடந்து வர, என் வீட்டுக்கு நீர் கடந்து வரும் என்று அவரை வருந்தி அழைத்தான். இயேசு அவனுடைய வீட்டுக்கு கடந்து போனார். ஆனால் இன்றைக்கு இந்த 7:11 இந்த நாயின் ஊரிலிருந்து ஒருவனும் அவரை அழைக்காமலே அவர் அந்த ஊருக்கு அன்றைக்கு கடந்து போனார். தேவ பிள்ளையே, சில சமயத்தில் நீங்கள் அழைத்தும் வருகிறார், சில சமயத்தில் நீங்கள் அழைக்காமல் வருகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணி வருகிறார், சில சமயத்தில் அவர் ஜெபிக்காமலே உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ரபா, எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா, அவர் கடைசி நிமிஷத்தில் கடந்து வந்தார். இந்த வாலிபன் அவன் அல்லேலூயா அவனுடைய ஊரில் அவனுடைய வீட்டில் வியாதிப்பட்டு கிடந்தபோது இயேசு அந்த ஊருக்கு அவர் வரவில்லை. அவன் மரித்து அவனுடைய வீட்டில் கிடந்தபோது வரவில்லை. அவன் அல்லேலூயா இப்பொழுது சுமந்து கொண்டு இனியும் ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளே அவன் மண்ணுக்கு மண்ணாய் அல்லேலூயா ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிந்து போகும் எல்லாம் அவனுடைய கடைசி நேரத்தில் இயேசு அங்கே கடந்து வருகிறார். இப்படித்தான் இயேசு அநேகருடைய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் வந்து உதவி செய்திருக்கிறார், கடைசி நேரத்தில் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா ரபா. எதற்காக? அல்லேலூயா, அவன் சுகம் இல்லாமல் இருக்கும்போது இயேசு வந்து ஒரு அற்புதத்தை செய்துட்டு போயிருந்தால் இது என்ன அற்புதம்? அல்லேலூயா, அவன் சுகம்லையோ கொஞ்சம் சுகத்தோடு இருந்தான், சரியாயிருச்சு என்று சொல்வார்கள். ஆனால் அல்லேலூயா அவர்தான் அற்புதம் செய்தார் என்று வெளிப்படும்படியாக இன்றைக்கு இயேசு அந்த ஊரில் அல்லேலூயா எல்லாம் மனுஷனுடைய எல்லா முயற்சிகளும் மெலனற்று போய் அல்லேலூயா வீணாய் போய் பிரயோஜனம் இல்லாமல் போயிருந்த போது கடைசி நேரத்தில் இயேசு வந்து ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா ரபா. இன்றைக்கு ஆமீன். இயேசு அப்படித்தான் சகோதரா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார், சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார். உங்களுடைய பலமெல்லாம் முடிந்து போனது, நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து விட்டீர்கள். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையை காணும்படியாய், உங்களுடைய போராட்டத்திலிருந்து விடுதலையை காணும்படியாய், கண்ணீரிலிருந்து விடுதலையை காணும்படியாய் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து விட்டீர்கள், எவ்வளவோ பணங்களை செலவழித்து பார்த்து விட்டீர்கள். அந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாயிலும் குணமாகாமல் அல்லி மிகுந்த வேதனைக்குள் ஆனது போல உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவெல்லாம் செய்து ஒன்று நடக்காமல் போனது. கடைசி நிமிஷத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி வந்திருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை நோக்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அவரை நோக்கி ஆமென் கூப்பிட்டால், நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் நம்பினால், நீங்கள் அழுதால் அந்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்து விடுவித்து கண்ணீரை துடைத்து உங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ரபா. சில சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அல்லேலூயா ஆமென் உங்களால் முடியாத பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகள் அப்படி வரும்போது தான் அது கர்த்தர் செய்ய கிரியை செய்யக்கூடிய ஒரு நேரமாய் மாறி போகிறது. அல்லேலூயா. உங்களுடைய சொந்த பலத்தால் செய்ய முடியாத ஒரு நேரம் வரும்போது, உங்களுடைய சொந்த பணத்தால் அல்லேலூயா ஒரு விடுதலை பெற முடியாத நிலைமை இருக்கும்போது, உங்களால் முடியலை அல்லேலூயா அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அது அவருக்கு கிரியை செய்யக்கூடிய நேரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா ரபா. இன்றைக்கு உங்களுடைய பலமெல்லாம் போய், உங்களுடைய பணமெல்லாம் நஷ்டப்பட்டு போய், எல்லாம் நஷ்டப்பட்டு போய் வெறுமையா இருக்கும் போது இது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரமாய் இருக்கிறது, அற்புதம் செய்கிற நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஆமீன். ஒரு ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை தருகிற நேரமாய் இருக்கிறது. ஆமீன். உங்களை உயர்த்துகிற நேரமாய் இருக்கிறது. இயேசு என்று கூப்பிடுவோம். ஹல்லேலூயா ரபா. ஹல்லேலூயா. வி பிரைஸ் யூ. நீ எவ்விதத்தில் லூக்கா 7:12 வாசித்தால் அல்லேலூயா இயேசு அந்த பட்டணத்துக்கு சமீபத்தில் அவர் கடந்து வந்தபோது, அல்லேலூயா இயேசு அந்த சமீபத்துக்கு அந்த வாசல் பக்கத்தில் வந்தபோது அமேஸ் அல்லேலூயா மரித்த ஒருவனை அல்லேலூயா அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே ரெண்டு விதமான பிரயாணத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு பக்கமாய் இயேசு வந்து கொண்டிருக்கிறார். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா உயிருள்ள தேவனாயிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமான ஜனங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு அல்லேலூயா ஆரவாரத்தோடு அவரோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா ஜீவன் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா இயேசு அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு பின்னால் ஒரு கூட்டம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் காணப்பட்டது. அல்லேலூயா ரபா. ஆனால் அவர்களுக்கு எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம், அவர்கள் யாருக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தார்கள்
என்னவென்றால், உயிரில்லாத உயிரில்லாத அல்லது பேச முடியாத ஒன்றும் செய்ய முடியாத அல்லது பலனற்ற லாயக்கற்ற அல்லையா ஆமே நடக்க முடியாத ஆழ்ந்த அல்லையா மறித்து போய் கிடந்த அந்த நபரை சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு அல்லையா மனுஷன் சுமக்கிற ஜீவனற்ற பலனற்ற நடக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பின்னாலே ஏராளமான ஜனக்கூட்டம் அங்கே கடந்து போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா ரப்பா. ஒரு மரித்த ஒரு வாலிபனுக்கு பின்னாலே கடந்து போகிற அந்த கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே அழுகை, அங்கே வேதனை, அங்கே ஒரு நம்பிக்கை இல்லை. எல்லாம் முடிந்து போனது என்கிற நிலைமையில் அல்லேலூயா மண்ணுக்கு மண்ணாய் போக முடியாய் அவனை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா ரப்பா. இன்றைக்கு நீ யாருடைய நடத்தலுக்குள்ளே காணப்படுகிறாய்? அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற இயேசுனுடைய அந்த நடத்துதலுக்குள்ளே நீ கடந்து வந்திருக்கிறாயா? அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாயா? அவருடைய ஆளுகைக்குள்ளே வளர்ந்து வந்திருக்கிறாயா? அப்படி என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் காணப்படும். ரெண்டு விதமான மரணம் உண்டு. ஒன்று சரீரப்பிரகாரமான மரணம், இன்னொன்று ஆத்ம மரணம். அல்லேலூயா ஆமென். சரீரப்பிரகாரமாய் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர்கள் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். 12 வயசு பிள்ளை அல்லது சமீபத்தில் 100 மைல் தூரம் நடந்து அந்த பிள்ளை திடீரென்று விழுந்து மரித்து போனால், அதுபோல அலலி கொரோனா என்கிற வியாதினால 20 வயதுக்கு கீழ்பட்டவர்கள், அலலி 6 மாச குழந்தை, அலலி 40 வயதுக்கு கீழ்பட்டவர்கள், 60 வயதுக்கு கீழ்பட்டவர்கள், வயதான முதிர்ந்தவர்கள், எத்தனையோ பேர்கள் அலலியா ஆயிரக்கணக்கான லட்சங்களுக்கு மேலே இன்றைக்கு ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மரணம் மனுஷனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வியாதி அவர்களை வாரி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளை பார்க்கிறோம். ஒரு பெரிய வியாதி, அது பாவம் என்கிற வியாதி. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் என்கிற அந்த வியாதி அல்லது ஆத்ம மரணத்தை வாரிக்கொள்ளுகிறது. ஆத்ம மரணம். அல்லேலூயா. அதுதான் ஆமென். அல்லேலூயா. அந்த மனுஷனை பார்க்கிறோம். அந்த அல்லேலூயா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், மதிகேடனே, நீ இன்றைக்கு மரித்து போனால் நீ எங்கே போவாய்? உன் ஆத்மாவுடைய நிலைமை என்னவாகும் என்று அவனை குறித்து அன்றைக்கு கேட்டார். அல்லேலூயா ரப்பா. அந்த வாலிபன் அன்றைக்கு மரித்து போனது போல இன்றைக்கு அல்லேலூயா ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் உன்னை சந்தித்தால் அல்லேலூயா உன்னுடைய நிலைமை என்னவாகும், அல்லேலூயா உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று இயேசு அங்கே குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. விப்ரேசியம் அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 2:1 அல்லேலூயா. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கடந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இயேசு ஒரு வாழ்க்கையில் கடந்து வரும்போது அது ஆத்மா ஜீவிக்கிறது. மரித்து போன அந்த ஆத்மா உயிரோடு எழுந்திருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ரப்பா. இன்றைக்கு சகோதரா, உங்களுடைய ஆத்ம வாழ்க்கை உள்ளான வாழ்க்கை, சரீரம் அல்ல, சரீரம் மண்ணோடு மண்ணாய் போகும், ஆனால் உள்ளான வாழ்க்கை, அந்த உள்ளான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது உயிரோடு இருக்கிறதா, இல்லை நீ செத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. அதான் இயேசு ஒரு முறை சொன்னார், செத்தவனை அடக்கம் பண்ணட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசு மாத்திரமே ஆமென் ஜீவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இங்கே அந்த வாலிபனை அடக்கமண்ணும்படியாய் கொண்டு போய் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இந்த இயேசுவை நீ அல்லேலூயா கூப்பிடுவாயா? இயேசுவே அல்லேலூயா, என் வாழ்க்கையிலே நீர் கடந்து வாரும். ஆமீன். நீர் ரட்சியும், என்னுடைய பிள்ளையாய் மாற்றும், பரலோகத்திற்கு பங்காளியாய் மாற்றும் என்று நீ அழுது அவரை நோக்கி கூப்பிட்டால் இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். 7 அதனுடைய 12 வாசித்தால் அல்லேலூயா. லூக்கா 7:12 அவனுடைய தாய்க்கு ஒரே ஒரு மகனாயிருந்தான். அவனுடைய தாய் ஒரு விதவையாயிருந்தாள். அவனுடைய அம்மா ஒரு விதவையாயிருந்தாள். அந்த ஸ்திரீ ஒரு விதவை என்று பார்க்கிறோம். வேதத்தில் விதவையை குறித்து பல இடங்களிலே நம்ம வேதத்தில் காண முடியும். தேவன் விதவைகளை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். விதவைகளுக்கு தேவன் அல்லேலூயா கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்தில் பல இடங்களிலே விதவைகளை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 சாரிபாத்து விதவையை குறித்து பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி எப்படி விதவையாய் மாறிப்போனாள் என்று பார்க்கிறோம். லூக்கா அல்லேலூயா 18 அமை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணு என்று சொல்லும்போது ஒரு விதவையினுடைய வாழ்க்கை குறித்து அவர் அங்கே ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அல்லேலூயா ரப்பா. இன்றைக்கு விதவைகளை கர்த்தர் காண்கிறார், விதவைகளை கர்த்தர் ஆதரிக்கிறார். விதவைகளுடைய கண்ணீர்
தண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ஒன்று தீமோத்தியின் புஸ்தகம் அதனுடைய 5:3 வசனத்திலே வாசித்தால், ஒன்று தீமோத்தி 5:3 நாம் வாசித்தால், ஒரு விதவை கனப்படுத்தப்பட வேண்டும், ஒரு விதவையை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது சபையாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. விதவையாக இருக்கிற ஒரு ஸ்திரியை அவர்கள் கனப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஹல்லேலூயா அவர்களை அவருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ரபா. நீங்கள் 1 தீமோத்தேயு 5 அதனுடைய 4வது வசனத்தில் 4வது வசனத்தில் வாசித்தால், ஒரு விதவையான ஸ்திரீக்கு அவள் கணவனை இழந்து நிற்கும்போது அவளுக்கு பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குழந்தைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் அவளுடைய எல்லா தேவைகளை சந்திக்க வேண்டும். அவளுக்கு எல்லா தேவையை அவள் சந்திக்க வேண்டும். அவளுடைய கண்ணீர் துடைத்து அவளுக்கு அதில் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று 5வது அதிகாரத்தில் அதனுடைய 4வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் அலலி அதே அமீன் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் நாம அலலி 6வது வசனத்தில் வாசித்தால், 1 தீமோத்தேயு அப்படி அந்த பிள்ளைகள் அல்ல விதவையான அம்மாவை, விதவையான தாயை கனப்படுத்தி வாழவில்லை என்றால், 6வது வசனத்தில் அவர்கள் அவிசுவாசிகளை பார்க்கிலும் மோசமானவர்கள் என்று அழைக்கிறார். தேவ பிள்ளையே, அவர்கள் அவிசுவாசிகளை பார்க்கிலும் மோசமானவர்கள் என்று அழைக்கிறார். அல்லேலூயா ரபா. ஆமென். அப்படி அந்த விதவையினுடைய பிள்ளைகளும் அல்லது அந்த அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களும் எப்படி கவனிக்க வேண்டும் என்று 5:3-4 அந்த வசனங்களில் சொல்வது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 5 அதனுடைய 5வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த விதவை எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். ஒரு விதவையான ஸ்திரி அவள் ஜபத்தோடு கண்ணீரோடு ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. உபவாசத்தோடு ஜபிக்க வேண்டும். அவள் கர்த்தரை ஆராதிக்கிறவளாக இருக்க வேண்டும். அவள் அல்லேலூயா தேவனுக்கு பயந்தவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா தேவனை கனப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையை அவள் வாழ வேண்டும். அப்படி அல்லேலூயா தன்னை ஒடுக்கி கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அந்த அன்னாள் என்கிற விதவை போல இரவும் பகலும் ஜெபித்து கர்த்தரை ஆராதிக்கிற விதவையாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு விதவையானவள் உலக பிரகாரமாக பட்டும் சொட்டும் அலலியா அமீன் அதிகமான அலங்காரத்தோடு அதிகமான அலலிய நகைகள் அலலிய நகைக்கடை போல நகைகளை போட்டுக்கொண்டு வாழ்க்கையில உல்லாசமாய் சுகபோகமாய் வாழ்ந்தால் அப்படிப்பட்ட விதவையை குறித்து 5வது அதிகாரத்திலே 1 அலலியா தீமோத்தேயு 5வது அதிகாரத்திலே அதிலே நாம் வாசிக்கும் போது 5வது அதிகாரத்தில் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் 8வது வசனத்தில் அவர்கள் ஹல்லேலூயா சுகபோகமாய் வாழுகிறவர்கள், உயிரோடு செத்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த விதவை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாயின் ஊரில் கடந்து வந்தபோது அந்த விதவையின் இடத்துல கடந்து வருகிறார். 7:12 பார்த்தால் அந்த விதவையோடு கூட ஏராளமான பேர்கள் கடந்து வந்தார்கள். ஏராளமான பேர்கள் அந்த விதவையோடு, அந்த அலலியா மறித்து போன அவனோடு கூட ஏராளமான பேர்கள் அலலியா ஒரு அவர்களால் ஒன்று செய்ய முடியாது, அவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் அதில் அங்கே கடந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த 7:13 நீங்கள் வாசித்தால், 7:13 அதிலே நீங்கள் வாசித்தால், அப்படி அல்லி அந்த ஸ்திரிய, அந்த விதவையான ஸ்திரிய இயேசு கண்டார் என்று 13வது வசனத்தில் பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாயின் ஊரில் அழுது கொண்டு கடந்து போன அந்த அலலியா கண்ணீரோடு கடந்து போன அந்த விதவையை கண்ட அதே இன்றைக்கு அலலி அருமையான சகோதரா சகோதரி உங்களை காண்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய நஷ்டத்தை காண்கிறார், உங்களுடைய வேதனையை காண்கிறார், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கலக்கங்கள், அந்த குழப்பங்கள் அல்ல எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். இயேசு அன்றைக்கு கண்டது போல இன்றைக்கு உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா ரபா. அல்லேலூயா. எரேமியா 24:6 என் கண்களை நான் உன்மேல வைத்து உனக்கு நன்மை உண்டாக, என் கண்களை உனக்கு நன்மை உண்டாக உன்மேல நான் என் கண்களை வைக்கிறேன் என்கிற அலலியா ஆகார் ஆமென் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்தாள், எல்ரோயி என்று பேர் வைத்தாள். ஆதியாகமம் 16:13 அலலியா எல்ரோயி நீர் என்னை காண்கிற தேவன் என்று அலலியா தேவனுக்கு ஒரு பேர் ஆகார் வைக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அலலியா ரபா. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நத்தானியலை பார்த்து சொன்னால், நான் உன்னை கண்டேன், நீ அத்தி மரத்திற்கு கீழே அலலியா இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று அவனை பார்த்து சொல்லுகிறார். அலலியா. அவனை கண்டவர் நத்தானியலை கண்டவர் இன்றைக்கு உன்னை காண்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. அந்த விதவையை கண்டவர் இன்றைக்கு உங்களை காண்கிறார். அல்லேலூயா.
அவருடைய கண்கள் பூமி எங்கும் அமே 2:16:9 பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. உண்மையாயிருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய், தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ரபா. ஒரு சகோதரன் பேரு ஜோனாக்கி, பெரிய ஒரு ஊழியக்காரன், அதில் அமெரிக்கா டிவியில் பிரசங்கிக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிற அதில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் அலலியா ஜனங்கள் 1000க்கும் அதிகமாய் ஜனங்கள் அவனுக்கு முன்னால் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த ஜானகி என்றவன் அலலியா வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவனுடைய நாக்கு வேலை செய்யவில்லை, அவனுடைய அலலியா அவனுடைய வாய் வேலை செய்ய முடியலை. அப்படியே உணர்வற்று போய் அங்கே அலலியா நின்று போனது. அவனுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் செயலற்று போனது. ஏற்கனவே 2 தடவை அவனுடைய முழங்கால்கள் அங்கே அலலியா அவன் ஆபரேஷன் பண்ணப்பட்ட நிலைமையில் அவன் நடக்க முடியாத நிலைமையில் இருந்த அவன் அவன் பலவீனத்தோடு நின்றவன் இப்பொழுது அந்த வாய் அந்த நாக்கு பேச முடியாத நிலைமையிலான போது அதற்கு அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாமல் அவன் அங்கே சுழண்டு நின்றான். அல்லேலூயா. எவ்வளவுதான் அவன் சத்தத்தை உயர்த்தினாலும் வார்த்தைகள் வராமல் நின்று கொண்டிருந்தது. ஆனால் 1-2 நிமிஷத்திற்குள்ளே அவன் இருதயத்தில் ஆண்டவரோடு கூட ஜெபித்தான், ஆண்டவரே அது என்னை காண, என்னை நீர் கண்டுகொள்ளும், என்னை நீர் பாரும், என்னுடைய அலலி நிலைமை நீர் கண்ணோக்கி பாரும், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது அந்த இடத்திலேயே 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார், ஒரு விடுதலையை கொண்டு வந்தார். அவன் வெட்கப்பட்டு போகாமல் அன்றைக்கு செய்தி கொடுத்து முடிக்கும்படியாய், அநேகர் அன்றைக்கு தொடப்பட முடியாய் கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்தினார். அலலியா. என்னை கேட்கின்ற சகோதரா, அல்லேலூயா. உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை எத்தனையோ பேர் காண்கிறார்கள், உங்களுடைய வேதனையை காண்கிறார்கள், உங்களுடைய கண்ணீரை காண்கிறார்கள். அவர்கள் காண்பதற்கும் இயேசு இன்றைக்கு காண்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா ரபா. நீங்கள் அதனுடைய லூக்கா 7 அதனுடைய 13வது வசனத்தில் வாசித்தால், அல்லேலூயா, அங்கே பார்க்கிறோம் இயேசு அந்த விதவையான ஸ்திரீன் மேலே மனதுருகினார். அவர் மனதுருகினார் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசுனுடைய மனதுருக்கம் ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. அவர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். மனதுருகிற இயேசு. அல்லேலூயா ரபா. அமேன். திருச்சிக்கு பக்கமாய் ஹைவேயில் ஒரு நாள் ஒரு அல்லது கார் ஆக்சிடெண்ட் ஆனது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த காருக்குள்ளே 4 பேர் இருந்தார்கள். அவர்கள் காருக்குள்ளே இருந்து கொண்டு அழுது கூப்பிட்டார்கள், ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஓலமிட்டு ஆளலி அழுது கூப்பிட்டார்கள். அப்பொழுது அந்த பக்கமாய் 2 பேர் வந்து அங்கே அவர்களை அவர்களோடு கூட செல்ஃபி எடுத்துக்கொண்டு, அல்லலியா செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர்கள் போட்டிருந்த ஆபரணங்கள் அவர்கள் வைத்திருந்த அமே செல்போன்கள் அவர்கள் வைத்திருந்த வாட்ச் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுக்கு அந்த மனுஷர்கள் ஒன்றும் செய்யவில்லை. எத்தனையோ அழுதாலும் எத்தனையோ சத்தமிட்டு கதறினாலும் அந்த அலலியா சத்தத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்கள் போய்விட்டார்கள். அல்லேலூயா ரபா. இன்றைக்கு அப்படிப்பட்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை குறித்து லூக்கா 10:33-34 அல்லேலூயா. அமீன். ஒருவன் கல்லறையில் அகப்பட்டு கிடந்தபோது அல்லி ஒரு முறை அங்கே ஒரு அல்லி ஆசாரியன் கடந்து போனான், ஒன்றும் செய்யாமல் விலகி போய்விட்டான். அதுபோல அமீன் ஒரு லேவியன் கடந்து வந்தான், அவனும் அந்த அல்லி குற்றுயிராய் கடந்தவனுக்கு ஒன்றும் செய்யாமல் விலகி போய்விட்டான். அல்லலியா அவன் மேலே மனமிறக்கம் இல்லை, ஐயோ பாவம் என்று போய்விட்டார். ஐயோ ஹலல் இப்படி ஆயிப்போயிருச்சே இவனுக்கு என்று தன்னுடைய வாயில கையை வைத்து அப்படியே போய்விட்டார்கள், உதவி செய்யவில்லை. ஆனால் ஒரு நல்ல சமாரியனை குறித்து சொல்கிறார். அந்த நல்ல சமாரியன் அவன் கடந்து வந்து காயங்களை கட்டி எண்ணெய் ஊற்றி திராட்சை ரசம் ஊற்றி அவன் காயங்களை கட்டி அவனை சத்திரத்தில் கொண்டு போய் விடுகிற ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு பெரிய அலலியா தய, அந்த ஒரு பெரிய இரக்கத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அலலியா. அல்லேலூயா. நல்ல சமாரியனை போல இன்றைக்கு உங்கள் மேலே மனதிறங்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியனாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. வயத்திறந்து சொல்லுவாயா, நன்றி இயேசுவே. அல்லி உம்முடைய தயவு எனக்கு போதும், உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அல்லி என்மேல் மனமிறங்கும் ஆண்டவரே. அல்லேலூயா ரபா. லூக்கா 7 அதனுடைய 13வது வசனத்தில் அழுது கொண்டிருந்த அந்த விதவையை பார்த்து இயேசு சொன்னார், அழாதே, ஒரே ஒரு வார்த்தை
அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், அழாதே, ஹல்லேலூயா, அழாதே ஸ்திரியே, நீ அழாதே என்று அவளை பார்த்து அன்றைக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீர் இயேசுனுடைய இருதயத்தை அசைத்தது. அந்த கண்ணீர் அவரை அந்த இடத்துல நிறுத்தியது. இன்றைக்கு நீ கண்ணீரோடு ஜபித்தால் உன்னுடைய கண்ணீரின் ஜபம் இயேசுவை நிறுத்தும். உன் கண்ணீரின் ஜபம் ஜபம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா ரபா. நீங்கள் அமீன் வாலியா அந்த அமீன் யாலியா யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11 அதிகாரத்தில் ஹல்லேலூயா 32 33 வரைக்கும் வாசித்தால், ஏற்கனவே ஹல்லேலூயா மரியாளுடைய சகோதரி மார்த்தாள் இயேசுவை கண்டாள். லாசரு கல்லறையில் இருக்கிறான், 4 நாட்கள் ஆகிவிட்டது. மார்த்தாள் இயேசுவை கண்டாள், ஆனால் இயேசுவோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாளே ஒழிய அவள் அழவில்லை, அவள் கதறவில்லை, அவள் கண்ணீர் வடிக்கவில்லை. பேசிக்கொண்டே இருந்து அவள் போய்விட்டாள். ஹல்லேலூயா ரபா. ஆனால் இந்த மார்த்தாளுக்கு பிறகு அவளுடைய சகோதரியாகிய மரியாள் இயேசுவை தேடி ஓடி வந்தாள். இயேசுவை தேடி ஓடி வந்தபோது அந்த 11 அதிகாரம் அவனுடைய 32-33 அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அவள் அழுதாள், ஓ என்று சத்தமிட்டு, இயேசுவே என்று, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று கண்ணீரோடு அழுதாள். அவள் அழும்போது அவளோடு ஓடி வந்தவர்கள் அழுதார்கள். எல்லாருடைய அழுகையின் அந்த கண்ணீரை இயேசு கண்டபோது அவள் இயேசுவின் இருதயம் அசைந்தது. அந்த லாசருவை வெளியே கொண்டு வரும்படியாக யாவரையும் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஹல்லேலூயா ரபா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, அந்த கண்ணீர் லாசருவை வெளியே கொண்டு வந்தது. இந்த விதவையனுடைய கண்ணீர் அந்த மரித்து கிடந்த வாலிபனை உயிரோடு எழுப்பியது. ஹல்லேலூயா ரபா. இயேசு சொல்லுகிறார், நீ எனக்காக அழ வேண்டாம், அதில் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள், எனக்காக அழ வேண்டாம் என்கிறார். இந்த விதவை மரித்து போன மகனுக்காக அழுதா. ஆனால் அங்கே வனாந்தரத்தில் ஒரு ஸ்திரீ ஹல்லேலூயாவுடைய அமைந்த ஆகாரை குறித்து பார்க்கிறோம். அவள் தண்ணீர் இல்லாமல் அவளுடைய மகன் வனாந்தர இன்னும் மறிக்கல, மறிக்க வேண்டிய நிலைமையில் இருந்த அவனுக்காக அவள் அங்கே அழுதாள். ஹல்லேலூயா ரபா. அந்த கண்ணீர், அந்த பிள்ளையினுடைய கண்ணீர், ரெண்டு பேருடைய கண்ணீர் ஆமென் தேவன் கண்டார். ஹல்லேலூயா ரபா. இன்றைக்கு நீ கண்ணீரோடு கூட செபிப்பாயா? பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அழுது செபிக்கிற வேலை மாத்திரமே, கண்ணீரோடு செபிக்கிற வேலை மாத்திரமே. மற்ற எல்லாவற்றை பார்க்கலாம். உன் கண்ணீர் ஒரு அற்புதம் செய்யும். உன் கண்ணீர் உனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். உன் கண்ணீர் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நபர் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தால் அந்த வீடு நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீடு அநேக அற்புதங்களை காணும். ஹல்லேலூயா ரபா. ஹல்லேலூயா ரபா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. வாயை திறந்து நன்றி சொல்வாயா? நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. 7:14 வாசித்தால், 7:14 அல்ல இயேசு இப்பொழுது அந்த பாடையை தொட்டார். முதலாவது அழாதே என்று சொல்லிட்டு அந்த வாலிபனை போய் தொடவில்லை. ஹல்லேலூயா. அவர் தொட்டது அந்த பாடையை தொட்டார். ஹல்லேலூயா ரபா. அதை கிரேக்க பாஷையில் வாசித்தால் அந்த பாடையை அவர் பிடித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பிடித்த போது, அவர் அந்த பாடையை தொட்ட போது அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமைக்கு முன்னாலே அந்த பாடையை சுமந்து கொண்டு போனவர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒரு எட்டு கூட வைக்க முடியாதபடிக்கு அங்கே நிறுத்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த அவருடைய வல்லமையின் கரம் தொட்ட உடனே நின்று போனார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரயாணத்தை அன்றைக்கு இயேசு தொட்டு நிறுத்தினார். ஹல்லேலூயா ரபா. அதற்கு மேல் ஒரு எட்டு கூட வைக்க முடியாதபடிக்கு நிறுத்தின அவருடைய ஹல்லேலூயா. அவருடைய கரம் இன்றைக்கு உங்களை தொடுகிறது, உங்களுடைய வாழ்க்கையை தொடுகிறது. ஹல்லேலூயா. அழிந்து போகிறதுக்கு முன்பதாக, ஒரு நஷ்டத்தை காண்பதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. குடிகாரனே, குடிக்கிற அல்லது குடித்து குடித்து அழுது அழிந்து கொண்டிருக்கிற சகோதரா, நீ ஒரு அழிந்து போகிறதுக்கு முன்னால இயேசுனுடைய பிரயாணத்தை இன்றைக்கு நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. தற்கொலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி, நீ அழிந்து போகிறதுக்கு முன்பதாக, தற்கொலை செய்து நீ அழிந்து போறதுக்கு முன்னால உன் பிரயாணத்தை இயேசு நிறுத்த விரும்புகிறார். இயேசு இன்றைக்கு உன்னை தொடுகிறார். நீ ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா ஆமென். ஒரு பெரிய மாற்றம் வரும், உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அன்றைக்கு தொட்டது போல இன்றைக்கு அவர் தொடுகிறார். பர்த்திமேயு என்கிற குருடனை தொட்டார், அவன் சுகமானான். இப்படி அநேகர் இயேசு தொட்டபோது ஒரு மாற்றத்தை கண்டார்கள், விடுதலையை கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள், ஆசீர்வாதத்தை கண்டார்கள். இங்கேயோ அவனுடைய பிரயாணம் அங்கே நிறுத்தப்பட்டு போனது. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா ராபா. இவர் இயேசு தொட்டபோது அல்லி வேற யாராவது அன்றைக்கு யூதர்கள் அந்த பாடையை தொட்டிருந்தால் தொட்டவன் அசுத்தமாய் போயிருப்பான். அல்லி பாடையை தொட்ட யாரா இருந்தாலும் சரி அன்றைக்கு முழுவதும் அவர்கள் அசுத்தமானவர்களா இருப்பார்கள். ஆனால் அல்லி இயேசு அந்த பாடையை தொட்டபோது அவர் அசுத்தமாக வில்லை அசுத்தமாக முடியாது. காரணம் அவர் பரிசுத்தர். அல்லேலூயா ராபா. அவர் தொட்டது பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறது. அவர் அந்த அசுத்தமான பாடையை தொட்டபோது அல்லேலூயா செத்தவன் உயிரோடு எழும்பி அசுத்தங்கள் மாற்றப்பட்டது. அசுத்தங்கள் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அவர் தொடும்போது அசுத்தங்கள் மாறும், சாபங்கள் மாறும், கண்ணீர் மாறும், நஷ்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும், வியாதியின் கட்டுகள் மாறும். இயேசு தொடட்டும். அல்லேலூயாவை ப்ரைஸ். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அதில் தொடர்ந்து பார்த்தால் ஆமென். அல்லேலூயா. அவரை சுமந்து கொண்டு போனவர்கள் நின்று போனார்கள். அல்லேலூயா ரபா. ஒரு முறை ஒரு ரயில்வே அல்லேலூயா ரயில்வேனுடைய அந்த தடத்துக்கு அந்த அல்லேலூயா ஆமென் ரயில்வே தடத்தினுடைய அந்த ரயில்வே லைனுடைய ட்ராக்கினுடைய பக்கத்தில் சில வீடுகள் இருந்தது. அந்த வீடுகளில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர் ஒரு நாள் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ரயில்வே ட்ராக் உடைந்து போய் கிடந்தது. உடனே அவர்கள் என்ன செய்வது, இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளே ஒரு ட்ரெயின் அந்த வழியாய் வர வேண்டியது இருந்தது. இவர்கள் ஓடி போய் பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சோப்பு துணி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அந்த துணியை சோப்பு துணியை உயர்த்தி பிடித்து கொண்டு ஒரு கம்பில் அல்லேலூயா உயர்த்தி பிடித்து கொண்டு அங்கே அல்லேலூயா நின்றார்கள். எப்படியாவது அந்த அல்லேலூயா ட்ரெயினுடைய அந்த ரயிலினுடைய யாத்திரையை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் ஒரு பெரிய அழிவு உண்டு என்று சொல்லி அந்த சிவப்பு கொடியை காண அன்றைக்கு நிறுத்தி போட்டார்கள். அல்லேலூயா ராபா. அன்றைக்கு அந்த ரயில் பெரிய அழிவிலிருந்து தப்பியது. இன்றைக்கு தேவ பிள்ளைய ஏசு உங்க வாழ்க்கையை நிறுத்துகிறார். அல்லேலூயா. நீ தற்கொலை செய்து அழிந்து போகிறதுக்கு முன்பதாக, நீ அழிந்து போகிறதுக்கு முன்பதாக, உன் வியாதியில் அழிந்து போகிறதுக்கு முன்பதாக, உன் அல்லேலூயா உன் வேசித்தனத்தில் நீ அழிந்து போகிறதுக்கு முன்பதாக, உன் பாவத்தில் நீ அழிந்து போகிறதுக்கு முன்பதாக ஏசு உன்னை தடுத்து நிறுத்துகிறார். உன் பிரயாணத்தை நிறுத்துகிறார். அல்லேலூயா ராபா. அவர் நிறுத்தும்போது நன்மை நடக்கும். அல்லேலூயா. அவர் நிறுத்தும்போது ஆசீர்வாதத்திற்காக அதை நிறுத்துகிறார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ரபா. நீங்கள் 7 அதனுடைய 14 வசனத்தில் வாசித்தால் இப்பொழுது இயேசு மரித்தவனோடு பேசினார். அல்லேலூயா. அந்த மரித்தவனை பார்த்து இப்பொழுது பேசினார். பாடைக்குள்ளே இருந்தவனை பார்த்து பேசினார். அல்லேலூயா. வாலிபனே அல்லேலூயா நீ எழுந்துரு, வாலிபனே எழுந்துரு என்று செத்த அல்லேலூயா பிணமாய் கிடந்த அவனை பார்த்து இயேசு பேசினார். அல்லேலூயா. வை ப்ரைஸ் யூ. தேவ பிள்ளையே அவனோடு கூட வேறொன்றும் செய்யவில்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, வாலிபனே நீ எழுந்துரு. அந்த வார்த்தை மாத்திரம் அந்த மரித்த வாலிபனுக்கு கிடைத்தது. வாலிபனே எழுந்துரு. அந்த வார்த்தை அல்லேலூயா ஒரு வார்த்தை அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அதற்கு முந்தின நாள் வியாதிப்பட்டு கிடந்த 110 அந்த வேலைக்காரன் சுகமாகும்படியாய் ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது. மறுநாளிலே அமை மரித்து கிடந்த அந்த வாலிபனுக்கு அந்த வார்த்தை போதுமானதாக இருந்தது. அல்லேலூயா. காமே அமை பெத்தானியாவில் அந்த அல்லேலூயா லாசருடைய கல்லறை என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி செத்தவனுக்கு ஒரு வார்த்தை போதுமென்றால் உயிரோடு இருக்கிற உனக்கு, உயிரோடு இருக்கிற உனக்கு ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார். அதனை நீ அழிந்து போகாத வண்ணம் அவன் கண்ணீர் துடைக்கும்படிபடியாய், உன்னுடைய வேதனைகள் மாற்றப்படும்படியாய் ஒரு வார்த்தை உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே என்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி உன்னோடு கூட பேசுகிற தேவன். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவனுள்ளது. அந்த வார்த்தை ஜீவனுள்ளது. அல்லேலூயா. மரணத்தை மாற்றுகிறது. ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தை, அற்புதங்களை செய்கிற வார்த்தை, குணமாக்குற வார்த்தை, எச்சரிக்கிற வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. வை ப்ரைஸ் யூ க்ளோரி. ஆமென். அவனோடு வாலிபனே நீ எழுந்துரு என்று சொன்னபோது அந்த வாலிபன் எழுந்துகிட்டான்.
அல்லேலூயா. அந்த பாடைக்குள்ளே அவன் எழுந்து உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அந்த பாடைக்கு உள்ளேயே அவன் எழுந்து உட்கார்ந்து அவன் பேச ஆரம்பித்தான். பாடையை விட்டு வெளியே வரவில்லை, பாடையை விட்டு கீழே அவனுக்கு இறங்கி வர முடியவில்லை. அவன் உயிரோடு எழுந்ததுதான் மிச்சம், உயிரை பெற்றுக்கொண்டதான் மிச்சம், ஆனால் பாடைக்குள்ளேயே இருந்து அவன் பேசிக்கொண்டு கிடக்கிறான். இடம் மாற்றப்படவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு உயிர் கிடைத்தது, ஆனால் இடம் மாற்றப்படவில்லை. அதிலிருந்து அவன் வெளியே வராமல் பேசி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். உன்னை எதற்காக உயிரோடு அழைப்பிருக்கிறார்? நீ எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்? அல்லேலூயா. இன்றைக்கு எதற்காக இயேசு உன்னை ரட்சிப்புள்ளே கொண்டு வந்திருக்கிறார்? உன்னுடைய பழைய அந்த அல்லேலூயா சூதாட்டத்தினுடைய நிலைமை மாற வேண்டும். உன்னுடைய குடிப்பழக்கம், அந்த அல்லேலூயா சரக்கடையினுடைய அந்த வாழ்க்கை மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு உன் இருப்பிடம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் சரக்கடையே உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தது, இனி நீ ஆராதிக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் அல்லேலூயா ஒரு மாற்றத்தை ஆமென் காணும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா ராபா. நன்றி இயேசுவே. அல்ல இதோ என்னை என்ன நோக்கத்திற்காக நீர் ஜீவனோடு எழுப்பினரோ, என்ன நோக்கத்திற்காக எனக்கு நீர் ரட்சிப்பை தந்திரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த பரலோக வாழ்க்கை தந்திரோ, அதற்காக நான் கடந்து வருகிறேன். நான் வருகிறேன் இயேசுவே. பழையவைகள் வேண்டாம், நான் உதறி தள்ளிவிட்டு அல்லலி நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழும்படியாய் நான் வெளியே வருகிறேன், நான் கடந்து வருகிறேன் இயேசுவே என்று நீ இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன்னை வெளியே இயேசு கொண்டு வருகிறார். உன்னுடைய அல்லலியா பழைய நட்புகளிலிருந்து ஆமேன் பழைய அல்லலி பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னை இயேசு இன்றைக்கு வெளியே கொண்டு வந்து அவர் உன்னை சாட்சியாய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. வி பிரைஸ் ஹிம். நன்றி இயேசுவே. மரித்து கிடந்த அவனை கர்த்தர் ஒரு சாட்சியாய் நிறுத்தினார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனுடைய பேரு காலேப்பு. காலேப்பு என்று சொன்னால் நாய் என்று அர்த்தம், டாக்கு நாய் என்று அர்த்தம். அல்லேலூயா ரபா. அப்படி அவனும் ஒரு அடிமையாக இருந்தவன், எகிப்திலே அடிமையாக இருந்தவன். அவனும் அல்லேலூயா வனாந்திரத்தில் 40 வருஷமாக இருந்தவன். அவன் அல்லேலூயா வேவு பார்க்கும்படியாய் 40 நாட்களாய் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் அங்கே கடந்து போன ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் யூதா கோத்திரத்திற்கு தலைவனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் ஆனே கானான் தேசத்திற்குள்ளே கடந்து வரும்படியாய் யோசுவாவும் காலைப்பும் மாத்திரம் அலலி அங்கே கடந்து வந்தார்கள். கானானுக்குள்ளே கடந்து வந்தார்கள். ஆமே மணலியே எல்லாரும் அந்த வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட அலி எல்லோரிலையும் அழிந்து போய் ரெண்டு பேர் மாத்திரம் கானான் தேசத்திற்குள்ளே கால் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த காலேப்பு அவனுடைய பேரு நாய் என்று அழைக்கப்பட்டது. நாய் நாய் என்கிற அர்த்தத்தோடு இருக்கிற அந்த காலேப்புக்கு இத்தனை பெரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அவனோடு வந்தவர்கள், அவனோடு இருந்தவர்கள் அவன் எல்லாரும் வனாந்தரத்தில் அழிந்து போய் கிடந்த போது, நஷ்டப்பட்டு கடந்து போன போது இந்த காலேப்புக்கு மாத்திரம் கானானுக்குள்ளே கடந்து வரும்படியாய் கானானின் ஆசீர்வாதத்தை தன்னுடைய கண்ணால் காணும்படியாய் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாய் இந்த மல தேசத்தை எனக்கு நான் சுதந்திரித்து என்று ஒரு பெரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை அந்த நாய்க்கு கர்த்தர் கொடுத்தார் என்றால், இன்றைக்கு என்னை கேட்கின்ற சகோதரா, அந்த மரித்த வாலிபனை போல, அந்த காலேப்பை போல நாய்க்கு நாயாக கடந்து, நாய்க்கு நாயாய் ஒரு நாயை போல கடந்து, ஒண்ணுக்கு லாயக்கற்ற நிலைமையிலே அல்லேலூயா கடந்த ஒவ்வொருவரையும் இயேசு அல்லேலூயா கண்டது மாத்திரமல்ல, தொட்டது மாத்திரமல்ல, ஒரு ஜீவனை தந்திருக்கிறபடி நாள் நன்றியோடு நீ கடந்து வருவாயா? அல்லேலூயா. வி பிரைஸ் யூ. நாம் இங்கே பார்க்கிறோம் 7:15 அவன் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அந்த பாடைக்குள்ளே இருந்து அவனை இயேசு வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, 7:15 அவனை அவனுடைய அம்மாவினிடத்தில் அந்த விதவையினிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அந்த இழந்து போன அந்த மகனை அல்லேலூயா அவளுக்கு திரும்ப கிடைக்கும்படியாய் அன்றைக்கு இயேசு செய்தார், அற்புதம் செய்து. அல்லேலூயா. அந்த விதவையான ஸ்திரீ கணவனை ஏற்கனவே இழந்து போயிருந்தாள், அல்லேலூயா மகனை இழந்து போயிருந்தாள். ஒரு இழப்பு எல்லாமே ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் அவளுக்கு இப்பொழுது இழந்து போன மகனை அவன் திரும்ப கிடைக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை அவள் நினைத்திருக்கலாம், இனி நமக்கு யார் உண்டு? கணவன் இல்லை, அல்லேலூயா ஆமென் மகன் இல்லை, ஒரே மகனாக இருந்தால் அவனும் இல்லை, இனி நமக்கு யார் உண்டு? வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், சில நாட்களுக்குள்ள பட்டினி கடந்தே மரித்து போகலாம் என்று அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவளை அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு இயேசு விடவில்லை. அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை காணவும், நஷ்டப்பட்ட இழந்து போன அவளுடைய மகனை காணவும், தன்னோடு கூட ஐக்கியப்படும் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழவும் கர்த்தர் அவளுக்கு இழந்து போனது
அல்லது திரும்பவை கொடுத்தார் என்றால் என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி அதில் இன்றைக்கு அதே இயேசு உன் பக்கத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் பக்கத்திலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் நீ நஷ்டப்பட்டாயோ, எதெல்லாம் நீ இழந்து போனாயோ, இழந்து போன பணம், இழந்து போன உன்னுடைய வீடு, இழந்து போனுடைய நிலங்கள், இழந்து போனுடைய சொத்து, இழந்து போனவனுடைய ஆரோக்கியம், இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மறுபடியுமாய் தந்து, அல்லேலூயா. ஆமே. தாவீது இழந்து போன ஒன்றிலும் அதிலே குறைபடாமல் திரும்ப பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் உனக்கு தந்து உன்னை மகிமையாய் நிறுத்த போகிற நாட்கள் கடந்து வந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லி நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா ரபா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. வி பிரைஸ் யூ. அல்லேலூயா ரபா. அவள் நினைத்திருக்கா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மகனை மண்ணுக்குள் அடக்கம் பண்ணிட்டு தனிமையாய் வீட்டுக்கு போக வேண்டும், கணிரோடு வீட்டுக்கு போக வேண்டும், அதே அழுகையோடு வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவள் அழலியா நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அவள் நினைத்தது வேற, கர்த்தர் அவளை குறித்து நினைத்த நினைவுகள் வேற. அல்லேலூயா ராபா. தேவ பிள்ளையே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது வேற. உங்களுடைய வருங்காலத்தை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது வேற. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, நீங்கள் செய்கிற தொழிலை குறித்து, உங்களை குறித்து கர்த்தருடைய நினைவுகள் வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது நன்மையாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீ நன்றி சொல்வாயா? அல்லேலூயா. வி பிரைஸ் யூ. நாம் எழுந்து செபிப்போம். இயேசுவே, அல்லேலூயா. அந்த ஏழாம் அதிகாரம் 16வது வசனத்தில், லூக்கா 7:16, அல்லேலூயா, இதை கண்டு, அந்த அற்புதத்தை கண்டு, அல்லேலூயா, அந்த இடத்துல எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா ரபா. அவன் எதற்காக உயிரோடு எழுந்தான்? அவன் வீட்டுக்கு கடந்து போக வேண்டும், ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் ஊரிலே கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அவன் சாட்சியாக இருக்க வேண்டும், நான் மறித்தேன், ஆமே, இயேசு கடந்து வந்தார் என்னுடைய வாழ்க்கையில், இயேசு கடந்து வந்தார், அது என்னை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் இயேசுனுடைய சுத்த கிருபை என்று அவன் அன்றைக்கு தன்னுடைய வீட்டிலே, ஊரிலே, ஆமே, தன்னை சுற்றி இருக்கிற கிராமங்கள், பட்டணங்களிலே ஒரு சாட்சியாக இன்றைக்கு மாறி போனது போல, ஆமே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து கிடந்த உன்னை இன்றைக்கு இயேசு உயிரோடு எழுப்பின நோக்கம் என்ன? நீ உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மாதிரியாய், ஒரு சாட்சியாய் நிற்க முடியாய். கர்த்தர் விசேஷ அபிஷேகத்தோடு, கிருபையோடு, மகிமையோடு, வார்த்தையோடு, வல்லமையோடு நிரப்பி உன்னை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் அல்லேலூயா ஒப்பு கொடுக்கிறார். அவர் நிறுத்தும்படியாய் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுவாயா? வாயை திறந்து எழுந்து இயேசுவே என்று கூப்பிடும். அல்லேலூயா. வை பிரைஸ் யூ. க்ளோரி. வாயை திறந்து இயேசு என்று நீ கூப்பிடுவாயா? அல்லேலூயா. வி பிரைஸ் யூ. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. இயேசுவே, நன்றி இயேசுவே. மனமிறங்கும் அப்பா. அந்த விதவைக்கு மனமிறங்கினீரே. நீர் எனக்கு மனமிறங்குவீராக. மனமிறங்கி ஒரு அற்புதம் செய்வீராக. மனமிறங்கி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு விடுகிறார். மனமிறங்கி எல்லாம் திரும்ப கிடைக்கும்படியாக எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. மனமிறங்கி என் கண்ணீர் துடைக்கப்பட முடியாது, கிருபை செய்வீராக. ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே என்று இன்றைக்கு அவரை நோக்கி வாய் திறந்து கூப்பிடுவாயா? கர்த்தரை நோக்கி தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். என்னை கேட்கின்ற வாலிப சகோதரியே, என்னை கேட்கின்ற சகோதரியே, வயதான சகோதரியே, உங்களை பார்த்து இயேசு இன்றைக்கு ஒரு வார்த்தையை கண்டு வருகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதில் நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே என்கிற வார்த்தை கொண்டு வருகிறார் வாலிபனே. அல்லேலூயா. நீ பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன்னை ஒரு சாட்சியாய் நிறுத்துவேன். நீ பயப்படாதே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நஷ்டத்தோடு நிற்கிற என் அன்பு சகோதராய், சில இழப்புகளை இழந்து போயிருக்கிற சகோதரா, இயேசு உங்களை பார்த்து இன்னைக்கு பலப்படுத்துகிறார். உன் இருள் நீங்குகிறது. அல்லேலூயா. உன் வேதனை மாற்றப்படுகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதி உன்னை காத்து நடத்துவேன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பயப்படாத என்று பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. மேலி பாரலாபாபுரியாலி. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. வாய் திறந்து ரெண்டு வார்த்தை, நன்றி அப்பா. அல்லேலூயா.
Hallelujah, we praise you. Amen. பரலோக பிதாவே இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கலந்து வரும்படியாய், உம்மை ஆராதிக்க முடியாய், துதிக்க முடியாய், கிருபை செய்தவரே நன்றி அப்பா. இவரக்கம் தரபவுடாலவசி அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நீ தொட்டிருக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைத்திருக்காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆமென். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்க செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. மறித்து கடந்த ஒவ்வொரு வாழ்க்கையை நீர் அல்ல ஜீவனோடு நிறுத்தியிருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். அற்புதங்களை காண செய்திருக்கிறபடி நான் நன்றி அப்பா. தொடர்ந்து தொடர்ந்து நடத்துவீராக. கண்ணீர் யாவற்றையும் துடைத்து அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளோடு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்தி நடத்துகிறவரே நன்றி அப்பா. கூட இரும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பிரசாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரமும் வரவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.